ஹலோ காய்ஸ், நம்ம எல்லாருமே டைம் பாஸ்க்கு இன்டர்நெட் சர்ஃபிங் தான் பண்ணுவோம். அதாவது இன்ஸ்டாகிராம், ஃபேஸ்புக் மாதிரியான சோசியல் மீடியாஸில் சுற்றிக்கிட்டு இருப்போம். அப்போ திடீர்னு ரேண்டமாக ஒரு பொண்ணோட ப்ரொஃபைல் வந்து நம்மளுக்கு காட்டும். அந்த ஃபோட்டோ வந்து அழகாக இருக்கும். அதை நம்ம கொஞ்சம் நேரம் ஒத்து பார்த்துக்கிட்டு இருப்போம், ரசிச்சுட்டு இருப்போம். அப்புறம் இது நமக்கு எப்படி செட் ஆகும்னு சொல்லிட்டு ஸ்கிப் பண்ணிடுவோம். இனிமேல் அப்படி பண்ணாதீங்க. இந்த வீடியோவில் வர டிப்ஸை ஃபாலோ பண்ணுங்கள். இது 99% வரைக்கும் ஒர்க் ஆகலாம். இது உங்கள் கேமை பூஸ்ட் பண்ணும். டோன்ட் சே த ஃபர்ஸ்ட் திங் ஸ்ட்ரைக்ஸ் யூ மைண்ட். அதாவது ஹாய், ஹாய்ன்றதான் எல்லார் மூலையுமே தோணும். எல்லாருமே அதை தான் சொல்லுவாங்க. 90% ஆஃப் கேர்ள்ஸ் இந்த மாதிரி மெசேஜஸ் தான் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வரும் பாய்ஸ்கிட்டேருந்து. ஸோ அது ஒர்க் ஆகாது, உங்களை டிஃப்ரெண்ட்டாக தெரிய வைக்காது. டோன்ட் சே யோர் ஹார்ட், நீங்கள் ஹார்ட்டாக இருக்கீங்க அப்படி இப்படின்னு சொல்லாதீங்க. இது இன்டர்நெட்டில் முகம் தெரியாத எல்லாருமே அவங்களுக்கு சொல்லுவாங்க. இது கியூட்டி இந்த மாதிரியான மெசேஜஸ்க்கும் அதே தான். இதெல்லாம் லோ ரெஸ்பான்ஸ் தான். இது அவங்களுக்கு பெஸ்ட்டு கான்வர்சேஷன் ஸ்டார்டராக இருக்காது. இதை வந்து நம்ம பேச ஆரம்பித்து பழக ஆரம்பித்ததுக்கப்புறம் யூஸ் பண்ணிக்கலாம். டோன்ட் ஷோ ஆட்டிடியூட். ஆட்டிடியூட் காட்டுறவங்களே யாருக்குமே பிடிக்காது. அவங்களுக்கு வந்து சகஜமாக பேச அந்த மாதிரியான ஆட்கள் நிறைய பேர் இன்டர்நெட்டில் இருக்காங்க. உங்களை ஒதுக்கிடுவாங்க. டீஸ் டீஸ் பண்ணுங்கள். அதாவது லைட் ஹார்ட்டட் டீசிங். அவங்க ரீசெண்டாக போட்ட போஸ்ட்டில் பார்த்தீங்கன்னா ட்ரெஸ் கலர் இருந்திருக்கலாம், இல்லை ரீசெண்டாக பார்த்த மூவி பற்றி எதாவது போட்டிருக்கலாம், அதை பற்றி டீஸ் பண்ணுங்கள். டோன்ட் ஹராஸ். ஹராஸ்மெண்ட்டுக்கும் டீஸ் பண்ணுறதுக்கும் வித்தியாசத்தை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. பி பாசிட்டிவ். பாசிட்டிவாகவே இருங்க, பாசிட்டிவாக அப்ரோச் பண்ணுங்கள். யாருக்குமே நெகட்டிவிட்டி பிடிக்காது. எல்லாருமே பாசிட்டிவான ஒரு விஷயத்தை செய்ய தான் ஆசைப்படுவோம். ரிலாக்ஸ். அவங்க மெசேஜ் பண்ணலாம், ரிலாக்ஸ் பண்ணுங்கள். ரொம்ப வந்து ஹெசிடேட் பண்ணிக்க வேணாம். எல்லாராலையும் எல்லா பாலையும் சிக்ஸ் அடிக்க முடியாது. அவங்கள துரத்தி துரத்தி போய் திரும்ப திரும்ப மெசேஜை குதிச்சுட்டே இருக்காதிங்க. இங்கே நிறையா உமன் இருக்காங்க அந்த உலகத்தில். ஷோ இன்ட்ரெஸ்ட் டு நோ ஹர். அவங்கள பற்றி தெரிஞ்சுக்க இன்ட்ரெஸ்ட் காட்டுங்க. அவங்களோட பர்சனல் இன்ட்ரெஸ்ட்டை பற்றி கேளுங்க, நிறைய விஷயங்களை கேளுங்க. ஆனால் எடுத்தவொடனே உங்களுக்கு பாய் ஃப்ரெண்ட் இருக்காங்களா, லவ் இருக்காங்களான்னு கேட்டுறாதீங்க. ஆமான்னு சொல்லி பேச்சை கட் பண்ணிடுவாங்க. ஆஸ் அபவுட் ஸ்பெசிஃபிக் இன்ட்ரெஸ்ட். அவங்களோட ஸ்பெசிஃபிக்கான ஏதோ ஒரு இன்ட்ரெஸ்ட்டை பார்த்தீங்கன்னா பயோலயோ ப்ரொஃபைலோ இருக்கும். அதை பார்த்து கண்டுபிடிங்க. இப்போ ஒரு R15 பைக்கில் வரணும்னு போட்டுருக்காங்கன்னு வச்சுக்கோங்களேன். நீங்கள் வந்து version 3 எனக்கு ரொம்ப பிடிக்கும், உங்களுக்கு எந்த வெர்ஷன் பிடிக்கும் அப்படின்னு கேட்கலாம். அவங்க நிச்சயமாக அதுக்கு ரிப்ளை பண்ணி தான் ஆவாங்க. ஏன்னா ஒரு மெசேஜ் வந்துச்சுன்னா அந்த நூல் பிடிச்சி பட்டத்தை பறக்க விட்டுருங்க. அவங்க பைக் ஓட்டுவாங்களான்னு கேளுங்க. இப்படியே பேச்சை ஸ்டார்ட் பண்ணி கொண்டு போயிட்டே இருங்க. நிறுத்த விடாதீங்க. அவங்க திருப்பியும் இன்ட்ரெஸ்டிங்காக பதில் சொல்ல வச்சுட்டே இருங்க. லேர்ன் ஃப்ரம் யுவர் மிஸ்டேக்ஸ். முதல் தடவை பேசுகிறோம், அது தப்பாக போயிடுது அப்படின்னா என்ன தப்பாக போச்சு, ஏன் தப்பாக போச்சுன்னு அனலைஸ் பண்ணுங்கள். ஒர்க் அது பண்ணுது, எது ஒர்க் பண்ணலன்றதை பார்த்துக்கோங்க. அடுத்த டைம் புத்திசாலித்தனமாக நடந்துக்கோங்க. இது வந்து பெண்களை பற்றி புரிஞ்சுக்க நமக்கு ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். செகண்ட் பார்த்தீங்கன்னா, ரிமெம்பர் த அல்டிமேட் கோல். அல்டிமேட் கோல் என்ன அப்படின்னா அவங்கள நேரில் மீட் பண்ணுறது, அவங்களோட ரிலேஷன்ஷிப்பில் இருக்கிறது தான். அதை வந்து ரொம்ப புஷ் பண்ணாதீங்க. டைம் கொடுங்க, டைம் எடுக்கும். ஓகேவா? ரெண்டு பேரையும் பற்றி நல்லா தெரிஞ்சுக்கோங்க. உங்களை பற்றி அவங்க தெரிஞ்சுக்கிட்டோ, அவங்கள பற்றி நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஒரு சரியான டைமில் அவங்கள வெளியே கூப்பிடுங்க. கீப் மெசேஜஸ் ஷார்ட். ரொம்ப பெரிய பெரிய மெசேஜாக போட்டு வளவளன்னு இழுத்தீங்கன்னா பிடிக்காது. நமக்கே பார்த்துட்டு ரிப்ளை பண்ணவும் பிடிக்காது. ஸோ எவ்வளோ பெரிய விஷயம் நீங்கள் கேட்கணுன்னாலும் அதை சின்ன சின்னதாக ஷார்ட் பண்ணி கேளுங்க. மேக் ஹர் ஃபீல் சம்திங். அவங்கள ஏதாவது உணர வைங்க. அதாவது சிரிக்க வைக்கலாம், சர்ப்ரைஸ் பண்ணலாம், டீஸ் பண்ணலாம். எமோஷன்ஸ் வந்து ஒரு நல்ல கான்வர்சேஷனை ஸ்டார்ட் பண்ண ஹெல்ப் பண்ணும். இதை தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எல்லோருக்கும் பாய். அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.